அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து தங்கும் இடத்தில் ஒரு நபர் குடித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் வலமையாக குடிக்கும் இடத்தை விட்டுவிட்டு எங்களுக்கு ஏனைய இடத்திலே தொழலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் பருலான தொழுகைகளாக இருந்தால் ஆண்கள் கட்டாயமாக பள்ளியில் தான் தொழ ஆண்கள் தொழுவதற்கு கட்டாயமான அதாவது பரவான தொழுகைகளை தொழுவதற்கு சரியான கட்டாயமான இடமாக அல்லாஹ் பள்ளியை தான் வைத்திருக்கிறார் நபி அவர்கள் அதைத்தான் வழிகாட்டினார்கள் பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் சுதந்திரமானவர்கள் வீட்டில் தொல விரும்பினால் வீட்டில் தொழலாம் அவர்கள் பள்ளியில்தான் தான் விரும்பினால் பள்ளியில் தொழலாம் அவர்கள் பள்ளிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது அது யாராக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் தடுக்க முடியாது லா தம்னா ஓ இமா அல்லாஹில் மசாஜித் உங்களுடைய பெண்களை நீங்கள் பள்ளி கோருவதை விட்டும் தடுக்க வேண்டாம் என்றாலும் பெண்களை பொறுத்தவரையின் வரையில் புயூ துகுன்ன ஹைருள்ளகுண்ண என்று வரக்கூடிய ஒரு செய்தியும் இருக்கிறது பெண்களுடைய வீடு அது அவர்களுக்கு சிறந்த ஒரு இடம் ஹைருள்ளகுன்ன அவர்களுக்கு மிக சிறந்த இடம் வீடு தான் வீட்டில் தொழுவது தான் அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எனவே பொதுவாக இந்த இடத்தை பொறுத்தவரையில் வேறு இடங்கள் இருக்குமாக இருந்தால் வேறு அறைகள் தொழுவதற்கு இருக்குமாக இருந்தால் அந்த இடங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லது சுண்ணத்தான தொழுகைகள் தான் தொழ வேண்டும் இரவில் நடுநீசையில் தகஜத்துடைய தொழுகைகளாக இருக்கிறது எனவே அப்படி இக்கட்டான சூழ்நிலைகளாக இருந்தால் அவர்கள் குடிக்கின்ற இடத்தை தவிர வேறு இடத்தில் தொழலாம் எனவே அதில் எந்தவித தடைகளும் கிடையாது பொதுவாக அவர்கள் குடிக்கின்ற தான் ச மதுபானங்கள் இருக்கும் ஏனைய வைகள் இருந்து அந்த இடம் நஜீசான முறையில் அமைந்திருக்கும் ஏனிடத்தை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்காது எனவே ஏனைய இடங்களிலே தொழுது கொள்ளலாம் அதைப்படி நல்ல ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்துக்கு செ நாடுவது மிக சிறந்ததாகும் ஜெசாக் முல்லாகிறது